திருப்பி திருப்பி சொல்கிறேன், தமிழாஸ் நீங்களாம் நினச்சா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் இதை ஸ்டாப் பண்ணலாம், எதுக்கு கவலைப்படுறீங்க, எல்லாம் நல்லபடியாக முடிய போகுது. நம்ம இப்போல்லாம் கஷ்டப்படுற நாட்கள்லாம் தாண்டி நல்லபடியாக இருக்க போகிறோம். This video has been sponsored by Rasmatas Academy, the only training institute in India. Want to become an event manager? Please contact +91 979 100 6426. வணக்கம் தமிழாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது துபாய் தமிழன் யூடியூப் சேனல். நான் உங்கள் யஷி. நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ எப்படி போகுதாங்க நிலைமை துபாயில், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க, இங்கே நிலைமை வந்து சரியில்லை, அதாவது தமிழ்நாட்டில். சில பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து சென்னையிலேருந்து. இங்கே துபாயில் நிலைமை வந்து அதாவது யுஏஇலேயே நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். ராத்திரி 8 மணிலேருந்து காத்தில 6 மணி வரைக்கும் ஸ்டெர்லைசேஷன் டிஸ்இன்ஃபெக்ஷனோட வேலை நடந்துன்னு இருக்கு, அதாவது கிளீனிங் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ இது வந்து April 6 6 மணி விடிய காத்தில 6 மணிக்கு வந்து முடியும். அது வரைக்கும் எல்லோரும் வந்து 8 மணிலேருந்து 6 மணி வீட்டில் இருக்காங்க. இன்கேஸ் யாராச்சும் வெளியே போகணுன்னா, காய்கறி வாங்க போகணுன்னா, இல்லை க்ரோசரிக்கு போகணுன்னா, இல்லை சூப்பர் மார்க்கெட் போகணுன்னா, ஒருத்தர் தான் ஃபேமிலி மெம்பரில் போக முடியும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும், க்ளவுஸ் இருக்கணும். இந்த டைமில் வந்து யாராச்சும் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்எல்ஸ் ஐடி வேலிடாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற கம்பெனியில் வந்து அதோட ஐடி இருக்கணும், ப்ளஸ் அவங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அதோட இன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் எல்லாமே இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே இங்கே நார்மல் தாங்க, ரொம்ப நல்ல விஷயம். நாங்களும் இங்கே வந்து கடவுளை வேண்டிக்கிறோம், கூடி சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சு நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னு. இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக சில விஷயம் பார்க்கறது மனசு கஷ்டமாக இருக்குது. அதாவது இத்தாலியில் நடக்குது, ஸ்பெயினில் நடக்குது, என்னென்னா செத்தப்புறம் அவங்களோட உடம்பை கூட பார்க்க முடியாத நிலைமை இந்த நோய் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட். இதில் வேறு நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிஹவ் இதெல்லாம் வந்து குடிச்சிக்கல முடியும், இது வந்து ஒரு படம் மாதிரி இருக்குங்க, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி. ஆனால் இந்த ஹாலிவுட் படத்தில் ஒரு நல்ல என்டிங் இருக்கும், அது மாதிரி இதுவும் இருக்கும் நம்புகிறேன், ஆசையும் போகிறேன். கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து சென்னையில் கோயம்புத்தூரில் பேசிக்காகவே இந்தியாவிலே எனக்கு வந்த மெசேஜ், அதாவது சுச்சுவேஷன் சரியில்லை, எல்லாமே மூடி இருக்காங்க, காய்கறி விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது, வெளியே வந்து அடிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியா யுஏ ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். யுஏ ஒரு சின்ன நாடு, ஸோ அந்த சின்ன நாட்டில் வந்து இது மாதிரி ஒரு நோய் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ வந்து யுஏயில் வந்து ஃப்ளைட் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க, ஹார்பர்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க, இன்கமிங் அவுட் கோயிங் ப்ராடக்ட்ஸ்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான் ட்ராவலர்ஸு. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி இல்லைங்க, இந்தியா ஒரு பெரிய நாடு. இப்போ வந்து சில நியூஸ் சேனல்ஸில் வந்து ஒன்றும் சண்டை போட்டுருக்காங்க, எதுக்கு லாக்டவுன், அதோட அர்த்தம் ஒன்றும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த லாக்டவுன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு வேலை. இப்போ வந்து சைனான்னு பார்த்துக்கோங்களேன், சைனா வந்து அந்த ஊர்லேருந்தான் இந்த நோயே வந்திருக்கு. இப்போ அதே ஊரில் நேற்றுலேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்க வெளியே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கூடி சீக்கிரத்தில் வந்து எல்லாமே நார்மலாகிடும். இப்போயே நார்மலாக இருக்குது, ஆனால் ஒன்றும் நார்மலாகிடும். அது ஏன்னா அவங்க வந்து சாலிடான லாக்டவுன் பண்ணிடுறாங்க. லாக்டவுன்னா வீட்டில் இருக்கணும், ஒருத்தர் தான் வெளியே வரணும், இந்த டைமுக்கு மேலே வரக்கூடாது, நிறைய இது இருக்குது. இப்போ யுஏஇல வந்து நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் இந்த ரூலர் வந்து இங்கே ஆர்டர் கொடுத்த அப்புறம் எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க, பிகாஸ் ஆப்ஷன் இல்லை, வெளியே போனால் பிரச்சனைனா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. தேவையில்லாத நம்ம இங்கே வந்து வேலை செய்ய வந்திருக்கோம், காசு சம்பாதிக்க வந்திருக்கோம், பிரச்சனை பண்ண வரல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேறு வேறு நேஷ்னாலிட்டிங்க அவங்களும் இதே மாதிரி தான் நிலமையில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, சரி ஓகே நம்ம வீட்டில் இருக்கணும், எதுக்கு சொல்கிறாங்க, நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, ஸோ நம்ம வீட்லேயே இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எப்போ இந்த பிரச்சனை முடியுதோ திருப்பி வேலைக்கு போகலாம், எல்லாமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இங்கே யூஏல இருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம். நானும் நிறைய நியூஸில் பார்த்துருக்கேன், சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், ப்ளஸ் என்னோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்டிருக்கேன். இந்த லாக்டவுன் சொல்லும்போது ஒரு நாள்
லாக்டவுன் ஆனாங்க. அடுத்த நாள் எல்லோரும் வந்து டக 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 டகன்னு இன்னும் நியூ இயர் மாதிரி எல்லோரும் திருவிழா வந்து டான்ஸ் ஆடி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடிஜி, அதாவது நம்ம ப்ரைம் மினிஸ்டர், அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஸோ எல்லாம் வீட்டில் இருக்கேன். திருப்பி வீட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் ஒரு நாள் இருந்தாங்க வீட்டுக்குள்ளே, ரெண்டாவது நாள் வந்து அப்படியே வெளியே வந்தாங்க, மூணாவது நாள் பார்த்திங்கன்னா வெறுத்துட்டாங்க. இப்போ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 பேர் வந்து இந்தியாவில் இந்த லாக்டவுனை ரெஸ்பெக்ட் பண்ணி வீட்டில் இருக்காங்க. அவங்களாம் தெரியும் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான நோய், இப்போ வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா இது வந்து பெருசாகும், ஸோ அவங்களுக்குலாம் தெரியும். உணன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 25 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, 25% கவலையே பட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து சருகு வேணும், ஒருத்தர் வந்து அங்கங்கே சுற்றணும், சில குரூப்புக்கு வந்து அவங்க லவ்வர்ஸோட சுற்றணும், பைக்கில் சுற்றணும், சில குரூப் வந்து வீடியோ எடுக்கணும், இந்தியா எப்படி இருக்குன்னு வீடியோ எடுக்கணும், ரோடு எப்படி எம்டியாக இருக்கு வீடியோ எடுக்கணும், போலீஸ்காரங்கிட்ட போய் பேசணும். அண்டு சில பேர் வந்து சரிப்பா விட்டா போச்சுப்பா நம்ம ஊருக்கு போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ஜனங்க, இப்போ இந்த பஸ் ஏறி போகிறாங்களே டச் வுட், அதில் யாருக்கும் அந்த நோய் இருக்கக்கூடாது. அந்த பஸ்ஸில் போன ஒருத்தருக்கு அந்த நோய் இருந்தாலே எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ அந்த எல்லாருக்கும் வந்தவங்க உடனே அந்த ரியாக்ஷன் தெரியாது, ஒருத்தர் ஒருத்தராக ஒரு வாரமாக ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அது மாதிரி தான் ரியாக்ஷன் வரும். இப்போ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 பேர் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்கன்னா நிலைமை என்னாகுது. இதுக்காக தான் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, இதுக்காக தான் கெஞ்சுவாங்க, இதுக்காக தான் மீடியாவும் கெஞ்சுது. பயங்கரமாக வந்து மீடியா வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க சைட்லேருந்து, வீட்டில் இருங்க வீட்டில் இருங்க வீட்டில் இருங்க. இதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட், நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கிளியராக சொல்லியிருக்காரு தயவு செஞ்சு வீட்டில் இருங்க. ஏன் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, ஒரே ஒரு காரணம் தாங்க, இதால் உங்கள் ஃபேமிலி, உங்கள் நேபர், உங்கள் தெருவு, உங்கள் சிட்டி, உங்கள் ஸ்டேட், உங்கள் கண்ட்ரி நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்தியாவே இவ்வளோ பெரிய நாடு, எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நினச்சா உங்களால் கன்ஃபார்மாக முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க இந்த நோய் இந்தியாவிலேருந்து இந்த மாதத்துக்குள்ளே கண்ட்ரோல் ஆகலைன்னா அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் மீடியா சேனலில் வந்து அவங்க சொல்கிறத நம்புங்க, எல்லா மீடியா சேனல் தாங்க, சில மீடியா சேனல் தான். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட், நம்ம ப்ரைம் மினிஸ்டர், நம்ம போலீஸ் அவங்க சொல்கிறத நம்புங்க, ஆர்டர் கொடுத்தா பண்ணுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன் தமிழாஸ், நீங்களாம் நினச்சா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏன் இதை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ Come on guys, you can do it. Okay, Tamilas, இதுதாங்க உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்ச நாளாக வந்து இந்த இந்த நோய் யூஏயில் எப்படி போகுது அதோட அப்டேட்ஸ்லாம் 3-4 நாளாக எங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க, நாங்கள் துபாய் தமிழ்னு சொல்கிறீங்க, இங்கிலீஷில் பேசுகிறீங்க. திருப்பி திருப்பி நான் இதை சொல்கிறேன், தமிழனுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தருவாங்க, சைனீஸு, அரபிக்கு, ரஷ்யன்னு, ஜெர்மனு, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு சொல்லி நிறைய லாங்குவேஜ் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும். ஆனால் இங்கிலீஷ்காரங்களுக்கு மெயினாக இங்கே இருக்க என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க அரபிக்காக இருக்கட்டும், இல்லை ஃபிலிப்பினோஸாக இருக்கட்டும், இல்லை இஜிப்சியன்ஸாக இருக்கட்டும், பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அவங்கள வந்து இங்கே யூஏயில் இருக்காங்களே, ஸோ என்னோட வீடியோஸில் வந்து இங்கிலீஷில் பார்த்தா அவங்களுக்கு புரியும். எனக்கு ஹிந்தி புரியாது, எனக்கு ஹிந்தி பேசுவேன், அது நீங்கள் அதை மறந்துடுவீங்க. ஸோ நான் ஹிந்தி பேசுறதில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கேட்பேன் பட் பேச மாட்டேன். ஸோ பெட்டர் ஒன்று தமிழில் பேசணும், இல்லை இங்கிலீஷில் பேசணும், அவ்வளோதாங்க, அதுதான் என் பாலிசி. ஸோ அதாங்க நிறைய பேர் தான் கேட்டிருந்தீங்க, ஸோ இதான் ஆன்சர் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் தமிழன் தான், தமிழை தான் பேசுவேன். ஆனால் என்னென்னா சில இன்ஃபர்மேஷன் நம்ம வேர்ல்டு வைடு போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா இங்கிலீஷில் பேசணும். ஸோ ஆல் மை தமிழ் மக்கள், மை தமிழன்ஸ் அரவுண்ட் த குளோப், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் எது வேணால் நீங்கள் பாஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை வந்து கூடிய சீக்கிரம் வேறு வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் டபுள் ட்ரிபிள் யாரும் ட்ரபுள் பண்ணாதீங்க, இந்த கையை க்ளீனாக வச்சுக்கோங்க,
மாஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க. வணக்கம்.